ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். கொஞ்ச நாளாக வீடியோ வரலையே அப்படின்னு இயக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு அவசியமாக சூப்பரான ஒரு வீடியோன்னு வந்திருக்கோம். என்னடா இது, செஸ் விளையாடுற மாதிரி காஸ்ட்யூமு, அதுவும் அங்கே இருக்கே எப்படி விளையாடுறது அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்போ வேணா என்கிட்ட விளாடுங்க அப்படின்னு மிருநாள் தகவல் சொல்கிறாங்க. என்னென்னு தெரிலங்க, இப்போலாம் காஜி மம்மியை பார்த்தா செம்ம மூடாகுது. அதுவும் ஒரு காலத்தில் ஹீரோயினாக இருக்கும்போது கூட இல்லை, இப்போ மம்மியான பிறகுதான் சும்மா செம்மையாக இருக்குது செல்லக்குட்டி. அதுவும் அந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸாக பார்த்தா ஐயாப்பா, அடா நான் மட்டும் என்ன சும்மா அப்படின்னு சொல்லி பூஜாவும் தன்னோட லிப்ஸையும் காயையும் காட்டி மிரட்டி விட்டுருச்சு. அடா நம்ம த்ரிஷா தொப்புளுக்கே டஃப் கொடுக்கும்போல நம்ம அருவி அதிதி. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம செல்லக்குட்டி கீர்த்தி சுரேஷ். அடா அடிக்கிற வெயிலுக்கு கோட்டாமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த கோட்லையும் கேப்பில் மேங்கோ தெரியுது, சூப்பராக. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ரம்யா நபீஷன். எவ்வளோ பெரிய மேங்கோடா, கீர்த்தி சுரேஷ்லாம் பக்கத்தில் கூட நிற்க முடியாதுல அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. அடா சாக்லேட்னால் என்ன தான் சொல்லுவாங்க, அதுவும் அந்த தொடையை பாருங்கள், டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரி சூப்பராக இருக்குது. அடா ஏன் தொட மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி மிருநாள் செல்லக்குட்டி இருக்காங்க. மேங்கோ எவ்வளோ பெருசாகிருச்சு நம்ம செல்லக்குட்டிக்கு, நீங்களே பாருங்கள். போட்டிக்கு நான் வரலாமா அப்படின்னு சொல்லி அக்கில் காட்டி அமோகமாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க செல்லக்குட்டி, நீங்களே பாருங்கள். அட இப்போலாம் சீரியல் நடிகை தாங்க செம்ம கிளாமர் காட்டுறாங்க, என்னென்னு சொல்கிறது, அதுவும் சைடில் பாருங்கள் செம்மையாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம நித்தி செல்லக்குட்டி, நித்தியை பார்த்தா சுற்றி போடணும் அந்தளவுக்கு சும்மா டிரான்ஸ்பரன்ஸ் சரியில்லை, தொப்புள் காய் எல்லாத்தையும் காட்டி கரங்கடிச்சு விட்டுருச்சு. ஃபைனலாக நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம கீர்த்தி செட்டி. கீர்த்தி செட்டியோட லிப்ஸை பார்த்து ரசிகர்கள் கிறக்கமாகிட்டு இருக்கும்போது இப்போ நான் எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தன்யா செல்லக்குட்டி இப்போலாம் பயங்கர கிளாமராக ஃபங்க்ஷனுக்கு வருது அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ ஷூட்டும் வெறித்தனமாக விட ஆரம்பிச்சிச்சு. நீங்களே பாருங்கள் சும்மா சூப்பராக செல்லக்குட்டி பட்டனை ஓப்பன் பண்ணி விட்டு காத்து வாங்கும்போது நம்ம ரசிகர்களுக்கு ரெண்டு முயல்குட்டியும் அழகாக தெரியுது. அதை வந்து அந்த எடுப்பாக தெரிய முயல்குட்டியை பார்த்தோன்னா தம்பியை தாளாட்ட ஆரம்பிச்சாங்க நம்ம பசங்க. அப்பப்போ ஃபோட்டோ வெளியிட்டு நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுல ஐஸ்வர்யா மேடனை அடிச்சுக்கிறே முடியாது. இன்னொரு விஷயம் இந்த ஃபோட்டோவில் ஒத்து கவனிச்சிங்கன்னா செல்லத்தோட ஸ்ட்ரக்சர் தாறுமாறாக இருக்குது. அதுவும் சின்னதாக ஒரு இடுப்பு, மெகா சைஸ் ரெண்டு மேங்கோ, அதுக்கடுத்து பின்னாடி பெருத்த ரெண்டு வாட்டர் மிலான். இதை பார்த்தோன்னா ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா, கிறங்கி போயிடுவாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராபெரி லிப்ஸும் சும்மா ரசிகர்களை கிறங்கடிக்குது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம காஜி மம்மி. காஜி மம்மி வந்தாலே நம்ம ரசிகர்கள் பயங்கர மூடாயிறாங்க, ஏன்னா செல்லக்குட்டி அந்தளவுக்கு சும்மா சூப்பராக ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுக்குது. ஆனால் நான்லாம் அப்போருந்து இப்போ வரைக்கும் நான் வந்தாலே போதும் ரசிகர்கள் என் தொப்புள் குழியில் விழுந்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி கெத்தாக டான்ஸ் ஆடிட்டுருக்கு நம்ம த்ரிஷா மாமி. நீங்களே பாருங்கள் த்ரிஷாவோட லிப்ஸ் வேறு லெவலு. அடை நான் வந்து இப்போ தான் வந்தேன், ஆனால் என்னோடய மேங்கோ அதை விட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அனிகா செல்லம் ரசிகர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம அஞ்சனா. அஞ்சனா 90s கிட்ஸ் பல பேரோட ஃபேவரட் விஜே, ஆனால் இப்போ கிளாமர் தரிசனம் ஓவராக போய்கிட்டு இருக்கு. அடுத்து தெலுங்கில் சும்மா குதிரை மாதிரி நடிச்சிட்டு இருக்குது நம்ம பாயல் ராஜ்புத். தெலுங்கில் மட்டுமா சும்மா ஹிந்திலையும் பின்னி படலை எடுத்துகிட்டு இருக்கு. எப்படா தமிழுக்கு வருவாங்க, தாராள தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் காத்திருக்காங்க. இந்த தொடையை பார்த்தாலே போதும் ரொம்ப தொடக்கி டஃப் கொடுக்கும்போல அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. செல்லக்குட்டி மாளவிகா மோனன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே தன்னோட செல்ஃபி ஃபோட்டோலாம் ஒரு தொகுப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த தொகுப்பை பார்த்தோன்னா ரசிகர்கள் அடடா செல்லக்குட்டியோட மேங்கோ தான் ஸ்பெஷலு, மேங்கோவை காணாமே அப்படின்னு சொல்லி ஏங்கி போய்கிட்டு இருக்கும்போது அட இருக்குங்க, ஒவ்வொரு செல்ஃபியாக பார்த்துக்கிட்டு வாங்க, கடைசியில் மேங்கோவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு சூப்பராக காட்டியிருக்காங்க. ஸோ வீடியோட எண்டில் இருக்க லாஸ்ட் மேங்கோ ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அட எனக்கு ஒரு குண்டூசி வேணுங்க இந்த பலூனை உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டி விட்டாப்பில். நம்ம காஜல் செல்லக்குட்டி எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் சும்மா கும்முன்னு போஸ்ட் கொடுத்துருக்கு. அதுவும் இந்த மாதிரி தன்னோட மேங்கோ அக்கில், அதுக்கடுத்து அழகான அந்த வாய், அந்த வாயை பார்த்தோன்னே நம்ம ரசிகர்கள் பல பேருக்கு எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த மாதிரி கையை காட்டி அக்கில், அடடா அந்த அக்கில் என்ன தலதலன்னு சும்மா தக்காளி மாதிரி இருக்குது, நீங்களே பாருங்கள் நண்பர்களே. அதுக்கடுத்து அது மட்டுமா சும்மா டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வெயிட்டாக தன்னோட பெரிய மேங்கோவை உள்ளே அடைச்சி வச்சுருக்கு. அது செல்லக்குட்டி இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் வெளியே வந்திருக்கு. இந்த ஃபோட்டோ பார்த்த ரசிகர்கள் அடடா மஞ்சக்காட்டு மைனாக பார்த்துருக்கோம், இது மஞ்சக்காட்டு மம்மியால் இருக்குது அப்படின்னு சொல்லி இறக்கமாக போட்டு ரசிகர்களை கிறங்கடிச்சிருக்கு. இந்த இறக்கம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமானு கையை வேறு மேலே தூக்கி அக்கிலையும் சும்மா சூப்பராக காட்டி ரசிகர்களை கிறங்கடிச்சு விட்ருக்கு. அடடா என்ன வார்னிஷ் போட்ட மாதிரி பல பலன்னு சும்மா சூப்பராக இருக்குல்ல அந்த ஒயிட்டான அக்கில். ஆரம்பத்திலே சொன்னேன் நம்ம ஐஸ்வர்யா மேனோட ஸ்ட்ரக்சரு தரமாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த இடுப்பு தெரியுத இந்த தாவணியை பார்க்கும்போது அந்த இடுப்பில் இருக்க மச்சந்தாங்க சும்மா செம்மையாக கிக்கேற்றிக்கிட்டு இருக்கு. குதிரை குதிரைன்னு நம்ம அனுஷ்காலேருந்து லக்ஷ்மி ராய் வரைக்கும் சொல்லுவோம், நானும் குதிரை தான் எதிர்காலத்தில் அப்படின்ற மாதிரி நம்ம பூஜாக்கிட்டே குதிரையோடைய நின்று சும்மா சூப்பராக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அட இந்த குதிரையோட இந்த குதிரை நல்லா இருக்கே, இதில் ஏறி சவாரி செய்யலாமான்னு சொல்லி ரசிகர்கள் ஏக்கப்பட்டுருவாங்க. நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை, டாடா.